வெல்கம் டு அவிஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம வீட்டு விசேஷங்களையும் சரி பூஜைகளோ சரி வெற்றில கண்டிப்பாக இடம்பெற்றிருக்குங்க. பொதுவாக ஒரு மரம் செடி கொடி எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது பூ காய் கனி கொடுக்கும். ஆனால் இந்த கொடி மட்டும் பார்த்தீங்கன்னா இலை மட்டுமே கொடுக்குங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கால்சியம் அதிகமாக இருக்குது. இது ஒரு சிறந்த வலி நிவாரணியும் கூட. அது மட்டும் இல்லாமல் நம்ம உணவுகளை ஜீர்ணிக்கிறதுல ரொம்பவே நம்மளுக்கு உதவியாக இருக்குங்க. இன்னைக்கு இந்த வெற்றிலையை நல்லா நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி பண்ண போகிற இந்த பான் ஷாட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வெற்றிலை எடுத்துக்கிறேன். நல்லா கழுவி க்ளீன் பண்ணிக்கிங்க. பின்னாடி இந்த நரம்பு பகுதியில் மண் தூசி எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குல்கந்த் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காயும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதோட நல்ல காஞ்ச துருவிய தேங்காயை எடுத்துக்குங்க. அதாவது டெசிகேட்டட் கோக்னட்னு சொல்லுவாங்க. இது கடைகள்லேயே கிடைக்கும். அப்படி இல்லாதவங்க நீங்கள் துருவின தேங்காயும் கொஞ்சம் நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண. இந்த பான் ஷாட்ஸுக்கு நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆறி ஃப்ரிட்ஜில் வச்ச சில்லுன்னு இருக்கக்கூடிய பால், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், கொஞ்சம் ஐஸ்கியூபும், 3 ஸ்கூப் அளவுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமும் நம்மளுக்கு தேவைங்க. இதுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துனீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நான் வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோக்னட்டும் ஆட் பண்ணிக்கிங்க. அதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இடித்து வச்சிருக்க 2 ஏலக்காயும் ஆட் பண்ணிட்டேங்க. அதோட இப்போ நம்ம இந்த வெத்தலையில் பின்னாடி இருக்க இந்த காப்பு பகுதியை நீக்கிட்டு தான் ஆட் பண்ணணுங்க. நீங்கள் எப்போ வெத்தலை தாம்பூலம் போட்டாலும் கூட வெத்தலைக்கு பின்னாடி இருக்க அந்த காம்பு பகுதியை நீக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 3 வெத்தலை ஆட் பண்ணிக்கிறேன். வெத்தலையோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கனால நான் 3 போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் வெத்தலையாக இருந்தால் நீங்கள் 4 போட்டுக்குங்க. இப்போ இந்த காம்பை நீக்கிட்டு இந்த வெத்தலையெல்லாம் நல்லா கையிலே இந்த மாதிரி 1-2 பிச்சு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றி ட்ரையாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ட்ரையான இன்க்ரீடியண்ட்டோட பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குல்கந்து போட்டிருக்கேங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் 2 மந்த்ஸ் அளவுக்கு நீங்கள் வச்சுருந்து இந்த வேணுங்கும் போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இந்த ஷாட்ஸை இப்போவே பண்ணுறனால நான் ஒரு 4 ஐஸ்கியூப்பும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலையும் ஆட் பண்ணி இதை கிரைண்ட் பண்ணியிருக்கேங்க. இதை இப்போ ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ என்னோடய வெத்தலை கொஞ்சம் டார்க் கலராக இருந்தனால கலர் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காக கிடைச்சிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டார்க் கலர் கிடைக்கலன்னா 2 டிராப் அளவுக்கு க்ரீன் ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. அது ஆப்ஷனல் தான். இப்போ இதில் 2 ஸ்கூப் அளவுக்கு நான் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஹேண்ட் பிளெண்டர் அறைய வச்சு நீங்கள் நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஷார்ட்ஸ் கிளாஸில் நான் வந்து கொஞ்சமாக ஒரு வாட்டரில் டிப் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட எஜ்ஜு பகுதி மட்டும் ஈரானா போதுங்க. சுகரில் நீங்கள் பிங்க் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணி இந்த மாதிரி இதில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸோட ரீம்ஸ் ஃபுல்லாகவே இந்த சுகர் வந்து ஒட்டிக்கும். பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. நல்ல ஒரு கிறிஸ்டல்ஸ் பிங்க் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ டெக்கரேட்டிவ்காக நான் மேலே கொஞ்சமாக ஐஸ்கிரீம் வச்சுக்கிறேன். கூடவே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக வெத்தலையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே இன்னும் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி இல்லை செரி இந்த மாதிரி எது வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த ஷாட்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான மீல் முடித்ததுக்கப்புறமா இந்த ஷாட்ஸை சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ ஹெவியாக சாப்பிட்ருந்தாலும் ஈஸியாக உங்களுக்கு ஜீரணமாகும். உங்களுக்கு அந்த சாப்பிட்ட கஷ்டமே இருக்காது. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள்.